நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். சங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திகேயனும் அருணும் ஒரு நாள் எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். வாசகசாலை என்கிற பெயர் என்னை ஈர்த்தது. தமிழ்நாட்டில் நிறைய இலக்கிய அமைப்புகள் உண்டென்றாலும் கூட வாசகசாலை என்கிற பெயர் என் மனம் கவர்ந்த பெயர்களில் ஒன்று. இந்த அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் அல்லது எப்படி எப்படியெல்லாம் நடத்தக்கூடாது என்று ஒரு சில மணி நேரங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். எப்படி எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதை விடவும் எப்படி எப்படியெல்லாம் நடத்தக்கூடாது என்பதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. தமிழ்நாட்டில் தலைசிறந்த உணவகங்கள் எந்த ஊரில் இருக்கிறது என்று நீங்கள் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். அதேபோல் தமிழ்நாட்டில் சாப்பிடவே முடியாத உணவகங்களின் பட்டியலும் என் கையில் இருக்கிறது. நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு, நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போகவன் வந்தவன் என்கிற முறையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது, ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் பேசணும். கூட்டங்களில் ஒரு 10 பேர், 5 பேர் மேடையில் உட்காந்துருப்பாங்க. வந்திருக்கிற 5 பேருக்கும் மரியாதை பண்ண வர்றவங்க, அமைப்பின் சார்பில் வர்றவங்க 10 பேர் உட்காந்துருப்பாங்க. 10 பேரில் 5 பேரை கிராஸ் பண்ணி 6வது ஆளுக்கு கொண்டு போய் ஒரு விருது கொடுப்பாங்க அல்லது ஒரு துண்டை போடுவாங்க. இந்த மொத்தம் 5 பேர் அந்த பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த துண்டு அல்லது அடுத்த பரிசு அல்லது அடுத்த விருது யாருக்கு எப்போ வரும்னே தெரியாத ஒரு பதட்டத்தில் எல்லாருமே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அதை விடவும் நல்லா மடித்த ஒரு துண்டை விரித்து அதை போத்திடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் துண்டை மடிச்சுட்டு இருப்பார். ஆமாம், இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். நடத்தக்கூடாத, கடைப்பிடிக்கக்கூடாத விஷயங்களை எல்லாம் கடைப்பிடிக்காமல், கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைப்பிடிப்பதாலே தான் வாசகசாலை இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை என் அனுபவத்தால் நான் பார்க்கிறேன். நான் அப்படி ஒன்றும் எளிதாக இதை சொல்லிவிடவில்லை. ஒரு சுய அனுபவத்திலிருந்து இதை சொல்கிறேன். 2015 தமிழ்நதியினுடைய பார்த்தீனியம் நாவலுக்காக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை வாசகசாலை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வடபழங்கில் ஒரு சின்ன சந்துக்குள்ள அந்த மாடியில், ஆமாம், அந்த கூட்டத்தில் பிரபஞ்சன், நான், சரினா, கிருஷ்ணமூர்த்தி, 4 பேர் தான் அந்த நூலை பற்றி பேசினோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தினியம் நாவலை பற்றிய தங்கள் விமர்சனத்தை படிப்பதற்காக மேடைக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தியும் செலினாவும் கை நிறைய காகிதங்களை வைத்து கொண்டு புரட்டி 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 பதட்டமாக படித்ததை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பார்க்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி இப்படி நின்று பேசுகிறார். கையில் ஒரு பேப்பர் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஒரு சரளமாக ஒரு ஒரு உரை. அதே மாதிரி அந்த கவிதையின் நூல் பற்றி, இந்த கவிதையை நான் ஏற்கனவே படிச்சிட்டேன், ஆனந்தனுடைய கவிதையை அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த கவிதையில் என் மனம் கவர்ந்த கவிதையை அவர் எடுத்தாங்க. எப்போவுமே படைப்பாளிக்கு தன் படைப்பில் அவனுக்கு விருப்பமான ஒரு படைப்பை வாசகன் தேர்ந்தெடுத்து சொல்கிற கணம் மிக அற்புதமான ஒரு கணம். அது படைப்பாளியும் வாசகனும் சந்திக்காமலேயே சந்தித்து கொள்கிற ஒரு புள்ளி. அந்த அனுபவத்தின் வாசிப்பின் நிகழ்ச்சியை, வாசிப்பின் வளர்ச்சியை இன்றைக்கு உரையாடலில் ஒன்றை பேசுகிற போது தெளிவாக, குழப்பமின்றி, நேரையாக, நேர்மையாக சொல்லுகிற பாங்கை அந்த இருவரிடமும் பார்த்த கணத்திலேயே இந்த 2 ஆண்டுகளில் இந்த அமைப்பின் வளர்ச்சியை, இந்த அமைப்பு மனிதர்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கிற மாண்பிற்குரிய தாக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லோரையும் எழுத வைக்க முடியாது, ஆனால் எல்லோரையும் வாசிக்க வைக்க முடியும். எழுத படிக்க தெரிந்த எல்லோரையும் வாசிக்க வைக்க வேண்டும். வாசிக்க வைப்பது என்பது என்னை கேட்டால் எழுத வைப்பதை விட கடினமான வேலை. ஏனெனில் பலர் வாசிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் படித்து முடித்து ஒரு வேலைக்கு வந்த கணத்திலேயே செட்டில் ஆகிட்டோம் என்று நினைக்கிற சமூகம் நம்முடைய சமூகம். வாசிப்பதற்கு நேரமில்லை என்பதுதான் பலருக்கான பதில், பலரிடமிருந்து கிடைக்கிற பதில் அதுதான். ஆனால் வாழ்க்கைக்கான நேரம், அர்த்தம் கொள்ளுவதும்,
வாழ்க்கைக்கான நேரம் நமக்கான நேரமாக மாறுவதும் வாசிப்பிலே தான். எனக்கு என் அனுபவத்திலே இருந்து நான் சொல்கிறேன், வாசிப்பு தான் ஒருவரை எழுத வைக்கிறது. எழுத வந்த எந்த படைப்பாளியும் வாசிப்பின் அனுபவமின்றி எழுத வந்தவர் அல்ல. ஏதோ ஒரு வாசிப்பு, ஏதோ ஒரு படைப்பு அவனுக்குள் நிகழ்த்திய ரசவாதம்தான். நாமும் அதை எழுதி பார்க்க வேண்டும். ஒரு முறை நான் ஒரு கூட்டத்தில் பேசி முடித்து வந்த பிறகு, 4-5 நாட்களுக்கு பிறகு, பண்ணதாசன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் ரொம்ப பத்திரமாக வைத்திருக்கிற கடிதங்களில் அது ஒன்று. அந்த கடிதத்தில் வண்ணதாசன் எழுதியிருந்தார், நீ பேசி முடித்ததை கேட்ட பிறகு எனக்கும் பேச வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, பேச்சின் மீது நம்பிக்கை இல்லாத எனக்கும் பேச வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. எப்படி என்றால், 45 வயது ஆன பிறகும் கூட சலங்கை கட்டிக்கொண்டு ஆட வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போல என்று எழுதியிருந்தார். அப்படித்தான் ஒரு படைப்பு, ஒரு செயல், ஒரு ஆக்கம் நம்மை அதை போல ஒன்றை, அதற்கு இணையான ஒன்றை, அல்லது சமயங்களில் அதையும் கடந்த ஒன்றை நிகழ்த்தி காட்டுகிற வல்லமையை, ஆற்றலை நமக்குள் உண்டாக்குகிறது. வாசிப்பு தான் மனிதனை மனிதனாக்குகிறது, மனிதனை மாண்புடையவனாக்குகிறது. நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்று நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், ஒருவன் உணவை இன்னொருவன் பறித்து உண்ணும் ஒரு அவலமான சமூகம் இந்த சமூகம். ஒருவனுக்கு உள்ள உணவை, பாரதியார் பாடல் வரிகளில் சொல்வதாக இருந்தால், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம் என்பார். பிறர் பங்கை திருடுதல் கூடாது, ஆனால் பிறர் பங்கை, இன்னொருவன் உணவை அடுத்தவன் பறித்து உண்ணுகிற ஒரு அவலமான சமூகம் நம்முடைய சமூகம். இன்னும் சொல்ல போனால், இது ஒரு சிவில் சமூகமே இல்லை. இது ஜாதியாக, மதமாக, இனமாக, மொழியாக பிளவுண்டு கிடக்கிற ஒரு கிரிமினல் சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒருவன் உணவை ஒருவன் பறித்து உண்ணும் இந்த அவலத்தை தடுத்து சட்டம் ஒழுங்கை, சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசும் அதிகார அமைப்பும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சூறையாடி சுரண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வாசகசாலை நண்பர்களுக்கும், வாசிக்கிறவர்களுக்கும், இலக்கியவாதிகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன், சிந்தனைதான் மனிதனை மனிதனாக்குகிறது. சிந்தனை தான் மனிதனை அழகும் பொலிவும் பெற செய்கிறது. சிந்தனை தான் மனிதனை விலங்குகளிலே இருந்து உயர்ந்தவனாய் ஆக்கியது. ஆனால் வெறும் சிந்தனை மட்டுமே மனிதனை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து விடப் போவதில்லை. சிந்தனையை கடந்த செயல் ஒன்றை எப்போதும் எழுத்தும் இலக்கியமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எழுதுவது என்பது கூட ஒரு செயல்தான். ஆமாம், ஒரு பாகலஸ்தீனிய கவிஞன் எழுதினான், என்னால் ஒரு துப்பாக்கியை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது, என்னால் ஒரு துப்பாக்கியை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது, ஆனால் என் பேனாவை என்னால் ஒருபோதும் சும்மா வைத்திருக்க முடியாது என்று எழுதினான். அவனால் அவன் எதிர்களுக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்த முடியாது, ஆனால் அவனது ஆயுதமான பேனாவை அதிகாரத்திற்கு எதிராக ஒருபோதும் அவனால் சும்மாவில் வைத்திருக்க முடியாது. என சிந்தனையின் அடுத்த கட்டமாக செயல் என்பது எழுதுவது. எழுத்தின் வழியே வாசகனுக்குள்ளே ஆக்கிரமிப்பு நிகழ்த்துவது, வாசகனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது. எனக்கு தெரியும், எத்தனையோ 100 எழுத்து, என்னுடைய கல்லூரியின் முதலாம் ஆண்டு கல்லூரியில் சேர்ந்த சில வாரங்களில் மாநில அளவிலான ஒரு பேச்சு போட்டிக்கு கல்லூரியில் இருந்து என்னை அனுப்பினார்கள். அந்த பேச்சு போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன். வெற்றி பெற்ற பிறகு போட்டிக்கு வந்த வெற்றி பெற்றதற்காக 1000 ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்தார்கள். 1000 ரூபாய்க்கு என்ன புத்தகம் வாங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ எங்கிட்ட இருந்தது பாரதியார், திருவள்ளுவர், கொஞ்சம் வீட்டில் இருந்த பொன்னியின் செல்வன், அது மாதிரியான படைப்புகள் தான் இருந்தது வாசிப்பில். என் தமிழாசிரியர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கோவிந்தன். அவர் வந்து பரிதிமார் கலைஞரின் மகன் வழி பேரன். அவர் தான் என்னை மதுரையில் இருந்த மீனாட்சி புத்தக நிலையத்திற்கு அழைத்து போனார். மீனாட்சி புத்தக நிலையத்திற்கு அழைத்து போய் 30% கழிவோடு 1000 ரூபாய்க்கான பரிசில் 1300 ரூபாய் பெறுமானம் உள்ள புத்தகங்களை எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி வாங்கி கொண்டு வந்த புத்தகங்களில் நான் முதலில் படித்தது புதுமைப்பித்தனின் காஞ்சனை. ஒரு பின்னிரவில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் படித்தேன். எனக்கு பேய் பிசாசுகளின் மீது நம்பிக்கை கிடையாது. ஏன் கிடையாது என்றால், எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஒரு 2 பெரிய புளிய மரங்களில் பேய்கள் குடியிருப்பதாக ஊரே தெருவே நம்பிய போது, எங்கள் பள்ளி பருவத்தில் நாங்கள் நண்பர்களெல்லாம் அந்த புளிய மரத்திலே போய் குடியேறினோம்.
நாங்கள் குடியேறிய பிறகு அந்த பேய் போய்விட்டது. ஆமாம், எங்களை ஏன்னா தன்னை விடவும் சிறந்த பேய்கள் வந்திருப்பதாக அது கருதி இருக்கலாம். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. பின்னால் படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்காமல் இருந்த காலத்தில் ஒருத்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். திருநெல்வேலியில் அவர் ஆஸ்பத்திரிக்கு வர்ற பால் ரொட்டி எல்லாம் கொண்டு போய் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றவர் வேலை. அதுக்கு பிறகு வேலை கிடையாது. ஆமாம், ரொம்ப சொற்ப சம்பளம். அவர் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருந்தார். அந்த வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் அதை நான் தங்கியிருந்தேன். அங்கே தான் அந்த முட்டை வரும் பால் வரும் நான் கொண்டு போய் கொடுப்பேன். அந்த தெருவில் யாரோ என்னோட பேச மாட்டார்கள். ஆமாம், நானும் பேச முயன்று தோற்று போவேன். ஆனால் தெருவின் கடைசியில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கு தான் டீ குடிக்கவும் தம்மடிக்கவும் போவோம். தொடர்ந்து அந்த கடைக்கு வர வாடிக்கையாளுங்கிற முறையில் அந்த கடைக்காரர் எனக்கு ரொம்ப வேறு பேச வழியில் வழியில்லாமல் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு வாரங்களுக்கு பிறகு தொடர்ந்து அவர் டீயவே நான் குடிக்கிறத பார்த்துட்டு அவர் இறக்கப்பட்டு அல்லது பிரியப்பட்டு என்கிட்ட கேட்டார், அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னு. இல்லை, ஒன்றும் நடமாட்டம்னா எதுவும் இல்லையா அப்படின்னாரு. நடமாட்டம்னா என்னென்ன, ராத்திரியில் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லையா, நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன அப்படின்னு. இல்லை, அந்த வீட்டில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு பொம்பளை பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வரல. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப வறண்ட தனிமையில் இருந்த காலம் அது. நமக்கு இந்த வீட்டில் துணையாக ஒரு பேய் இருக்கிறது என்பதும் அது ஒரு பெண் பேய் என்பதும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை உண்டாகும். நான் அதை விடவும் ரொம்ப விருப்பமாக எதிர்பார்த்த விதம், ஒருவேளை அது வாடகையை பகிர்ந்து கொண்டால். ஆமாம், நம்ம ஒரு மார்க்சிஸ்ட் வந்து பொருளாதாரத்தையே சிந்திக்கணும். அது வாடகையை பகிர்ந்து கொண்டால் இன்னும் உதவியாக இருக்கும் நினைச்சேன். ஆனால் அது கடைசி வரை வாடகையை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. ஒரு வாடகையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பியதற்கு பிறகு அதற்கு காட்சி அளிக்கவே இல்லை. ஆமாம், பேய்களை நம்பாத, ஏன் கடவுளையே நம்பாத. கடவுளை நாம் நம்புகிறோமா இல்லை என்பதை விடவும் கடவுள் நம்புகிற மாதிரி நடந்து கொண்டால் போதும் என்று தான் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிகிறது. பேய்களை நம்பாத, கடவுளை நம்பாத, எதையுமே நம்பாத ஒரு வாலிப பிராயத்தில் காஞ்சனையை படித்து விட்டு தனியாக படிக்க முடியாமல் இறங்கி ஓடி வந்தேன். பயமாயிருச்சு அந்த கதையை படிச்சுட்டு. ஆமாம், ஒரு சின்ன அச்சம் வந்துருச்சு. கதையை படித்து முடித்த பிறகு முன்னுரையை படித்தேன். ஆமாம், அதில் புதுமை பத்தின் எழுதியிருந்தார், பேய் பிசாசுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று காஞ்சனை கதையை படித்து விட்டு எல்லோரும் கேட்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ பயம் இருக்கிறது என்று புதுமை பத்தின் எழுதியிருப்பார். பிறகு ஒரு நேர்காணலில் புதுமை பத்தின் சொல்லுகிறார், ஏன் இப்படி கதையை எழுதினீர்கள் என்று கேட்டபோது எழுத்தை வைத்து கொண்டு தமிழர்களை பயங்காட்டி விட முடியும் என்று இந்த கதை எனக்கு காட்டி கொடுத்தது என்று எழுதினார். ஒருவேளை இந்த முன்னுரையை படித்துவிட்டு படித்திருந்தால் நான் பயந்திருக்க மாட்டேன், புதுமை பத்தினை நேசித்திருப்பேன். புதுமை பத்தினின் காஞ்சனையில் துவங்கிய ஒரு பெரிய வாசிப்பு தான் இன்றைக்கு என்னை எழுதுகிறவனாக உயர்த்தியிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் பேசப்போவதாக சொல்லப்படுகிற சிலுவை கதைக்கு இணையான ஒரு சிறுகதை தமிழில் கிறித்தவத்தில் இயல்புக்கு மாறான இல்லற வாழ்க்கையை மறுக்கிற ஒரு பெண்ணின் மன ஓட்டங்களை ஜெயகாந்தன் எழுதியது போல யாரும் எழுதியிருக்க மாட்டார். பின்னாளில் அந்த சிறுகதையை ஒரு சிறிய குறும்படமாக எடுத்தார்கள். நீ யார் பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு. ருத்ரையா அந்த படத்தை இயக்கினார். அந்த பேருந்தில் பயணம் செய்கிற இளம் வயது கன்னிகாஸ்திரியாக திரைப்படத்தில் அறிமுகமாகாத சரிதா கன்னிகாஸ்திரியாக நடித்திருந்தார். அந்த ஒரு கதை வந்து அப்படி படமாக பின்னாலம் மாறியது. வாசிப்பு தான் உங்களை பரவசப்படுத்துகிறது. வாசிப்பு தான் எல்லாவற்றிற்கும் மேலாக அகவாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற துயரங்களை கடந்து போவதற்கான வலிமையை ஆற்றலை கொடுக்கிறது. வாசிப்பு பேச வைக்கிறது, வாசிப்பு எழுத வைக்கிறது, வாசிப்பு உற்சாகம் கொள்ள வைக்கிறது. எல்லோரையும் வாசிக்க வைக்க வேண்டும். சொந்த வாழ்க்கையில் உணவுக்கு போராடிய போது, அடுத்த வேளை உணவுக்கு போராடிய காலங்களில், கடும் பசியை சந்தித்த காலங்களில், காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பது வழக்கம். ஏன் காலையில் 11 மணிக்கு அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து விட்டால் காலை உணவுக்கு வயிறு பசிக்கும். ஆமாம், காலை உணவை வயிற்றுக்கு அறிமுகப்படுத்தாமல் அந்த நாளை கடப்பதற்கு ஒரே வழி காலை உணவுக்கு பிறகு எழுந்திருப்பது. ஒரு 11 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றின ஞாபகம் வயிற்றுக்கு இருக்காது, அது மறந்துடும். 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அது 8 மணிக்கு 9 மணிக்கு கூப்பாடு போட ஆரம்பிச்சு. அதனால் 11 மணிக்கு எழுந்திருப்போம்.
பதினோரு மணிக்கு மேலே எந்திரிச்சு அப்புறம் ஒரு 12-12 மணிக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு போடுற ஒரு கடைக்கு அந்த கடை வாசலில் போய் எப்படி நிற்போம். சமயங்கள் ரொம்ப பசி, 11 மணிக்கெல்லாம் போயிடுவோம், ஆனால் சாப்பாடு 12 மணிக்கு தான் போடுவான். போர்டு கொண்டாந்து வைக்கிற வரைக்கும் காத்திருந்து போர்டு வச்ச அடுத்த 2வது நிமிஷம் அந்த கடைக்குள்ளே பாஞ்சு போய் சாப்பிடணும். அந்த அன்லிமிட்டட் மீல்ஸை மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சேகரிக்கணும். நீங்கள் அப்படி சாப்பிடணும். ஒரு 4-5 நாள் கூச்சமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கடையில் அது ஒரு சப்ளையருக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஆமாம், அவர் வந்து எங்கள் பசியின் வலிமை. ஆனால் சொந்த வாழ்க்கையில் பசித்து காலை உணவுக்கு 5-11 மணிக்கு பிறகு ஒரு கல்யாண வீட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கேன். காலைல 11 மணிக்கு கல்யாண வீட்டை கிராஸ் பண்ணி போனால் கல்யாண வீட்டிலேருந்து அப்படி ஒரு நறுமணமான சமையல் வாசனை வருது. எப்படி இது எழுதணும், எழுதியிருக்கேன். ஆமாம், இது கடந்து போகவே முடியலை. ஆனால் உண்மையிலே அது சாப்பாடு அவ்வளோ சிறப்பான சாப்பாடான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பசித்தவனுக்கு அந்த சாப்பாடு இருக்கு பாருங்கள், அது வந்து நறுமண முடியாது. இல்லாவிட்டா பாரதாசன் பாடுவாரா, பசித்தவனுக்கு நிலா வடித்து வைத்த ஒரு சட்டி பானை சோறுன்னு. அந்த கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணி போகும்போது நான் மன உறுதியோடு தான் இருந்தேன், நம்ம வந்து தாண்டி போயிடணும்னு. நான் உறுதியாக தாண்டி போக வேண்டும் என்று தான் இருந்தேன். ஆனால் என் பசி என்னை கல்யாண வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு போய்விட்டேன். அந்த கல்யாண வீட்டில் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் இல்லை, பெண் வீட்டுக்காரனும் இல்லை, நான் வந்து பசிய பக்கார். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் கண்டுபிடிப்பார்களோன்னு ஒரு அச்சம் இருக்கும், பெண் வீட்டுக்காரனான்னு தெரியாது. அப்படியே தயக்கமாக உட்காந்துருந்தா ஒருத்தர் ரொம்ப சகஜமாக வந்து உட்காந்து என் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரா பெண் வீட்டுக்காரரா இல்லை நம்மளை மாதிரியே ஆளாவது, எப்படி பார்த்தாலும் நம்மளை மாதிரி ஆளாக அவர் இருந்தாரோ நமக்கு இன்னும் சௌரியம் அப்படின்னு அவர் கூடவே உரையாடி சாப்பாட்டுக்கான பந்தி கூப்பிடும்போது அவர் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றார். நீ கல்யாண வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும். உரையாடுவதற்கு யாராவது இருந்தால் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினச்சிக்குவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு பொண்ணு வீட்டுக்காரன் நினச்சிக்குவான். நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டும் இல்லாத வைங்க. ஆமாம், ரெண்டு பேரும் போய் சாப்பிட உட்காந்துட்டோம். இலை போட்டாங்க, இலை போட்டாங்க, சோறு போட்டாங்க. அந்த படித்த சோருடைய கஞ்சி வாடை வந்து அது வந்து பசித்தவனுக்கு தெரியும் உலகின் எல்லா நறுமணங்களையும் மிஞ்சிய ஒரு வாடகை. மழை காஞ்ச நிலத்தில் மழை பெஞ்ச உடனே ஒரு மண் வாசனை வரும்ல, அந்த வாசனை. பிறந்த உடனே குழந்தையை குளிப்பாட்டி ஒரு பவுடர் போட்டு கொண்டு வந்து ரத்தம் சதயமாக ஒரு கொடுப்பாங்கள்ல, அந்த வாசனை நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்த மனுஷனுடைய பிறங்கெழுத்து வாசனை. இப்படி நான் 100 வாசனை சொல்லிடுவேன். வாசனைகளால் தானே வாழ்க்கை. அந்த வாசனைகள் எல்லாம் திரண்ட ஒரு வாசனை அந்த சாப்பாட்டு வாசனை. சோறு போட்டாங்க, சோத்துலேருந்து அப்படியே ஆவி கிளம்பி வந்துகிட்டே இருக்குது. கை வைக்கணும், என்னமோ தடுத்துருச்சு, எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். அது நான் வெற்றி பெற்றேன். வெளியில் போனேன், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நான் சாப்பிடல, நான் சாப்பிட்லங்கிறது தான் அன்னைக்கு எனக்கு பசி தித்தது. ஆனால் அந்த நாளில் உணராத பசியின் கொடுமையை நான் வாசிப்பில் ஒரு முறை உணர்ந்திருக்கிறேன். நான் அதுக்கு தான் இதை சொல்கிறேன். பசியின் வலி தெரியாமல், பசியின் துன்பம் தெரியாமல், பசி என்ன செய்யும் என்று தெரியாமல் பசியை நீங்கள் வாசித்து அறிவது என்பது எளிதானது அல்ல. அறிந்தவன் வாசிக்கிற போது அது பசி வேறு இடத்திலே போய் நிற்கிறது. நான் வாசித்தேன், அந்த படைப்பை எழுதியவர் யார் என்று இன்றைக்கு வரைக்கும் உலகத்திற்கு தெரியாது. அவரது பெயர் என்ன என்று உலகத்தில் இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகில் மிகவும் பேசப்பட்ட, உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு படைப்பு. அவரது புகைப்படம் நமக்கு காண கிடைக்கவில்லை. அவரது இயற்பெயர் யாருக்கும் தெரியாது, இன்று வரை தெரியாது. அவர் அது தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். தன் படைப்புக்கு அனானிமா என்று அவர் பெயர் வைத்தார். அனானிமா என்றால் அவரது மொழியில் முகமற்றவள் என்று பொருள். முகமற்றவளாகத்தான் அந்த படைப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அனானிமா ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் வாழ்க்கை அனுபவங்களை அனானிமா எழுதுகிறாள். அந்த ஊருக்குள் வேறொரு நாட்டின் இராணுவம் வருகிறது. உங்களுக்கு தெரியாததில்லை, தெர் இஸ் நோ வெஜிடேரியன் மிலிட்ரி இன் த வேர்ல்டு, நோ மிலிட்ரி இஸ் வெஜிடேரியன். இராணுவம் உள்ளே வருகிறது.
அவர்கள் சாப்பிடுவதற்காக சேர்த்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் அந்த இராணுவம் திருடி கொள்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கிருந்த இளம் வயது பெண்களை எல்லாம் அந்த இராணுவம் குழு பலாத்காரம் செய்கிறது. கூட்டம் கூட்டமாக அனானிமா அழகிய தோற்றமுடையவர். அவர் தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார், என் அழகு குறித்து எனக்கு பெருமிதம் இருந்தது, ஆனால் என் வாழ்நாளில் முதன்முறையாக அழகாக இருந்ததற்காக நான் பெரிதும் துயரமுற்றேன். ஏனெனில் என் சம வயதில் உதடுகள் பிளந்து அழகிய தோற்றமில்லாத அந்த பெண்ணை இராணுவ வீரர்கள் கடந்து போய்கொண்டே இருந்தார்கள். அழகாக இருந்தேன் என்பதற்காகவே என் மீது அவர்கள் தொடர்ந்து படையெடுத்து கொண்டே இருந்தார்கள். என் அழகு துயரம் மிக்கதாகிவிட்டது. எங்கள் உணவுப் பொருட்களை அவர்கள் களவாடி கொண்டு விட்டார்கள். யார் எப்போது வருவார்கள் என்று சொல்ல முடியாது, வந்து கொண்டே இருப்பார்கள். பல பகல் பல இரவு என்னிடத்தில் சொன்னார்கள், அதோ அந்த அடுத்த தெருவில் அந்த பேக்கரி கடையை வைத்திருக்கிறவரின் மகளை 26 முறை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக சொன்னார்கள். எனக்கு வியப்பாக இருக்கிறது, இதையெல்லாம் யார் எண்ணுகிறார்கள், இதையெல்லாம் யாரை வைத்து எண்ணுவார்கள், இந்த எண்ணிக்கையை எங்கே இருந்து பெறுவார்கள்? பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் சொன்ன எண்ணிக்கையா, பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் சொன்ன எண்ணிக்கையா? எனக்கு வியப்பாக இருக்கிறது, இதை எண்ணுவதற்கு ஒரு சமூகம் இருக்கிறதா, ஒரு மனிதன் இருக்கிறானா? பசி. நல்ல வேளையாக 12 நாட்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற அந்த படைப்பிரிவு அந்த ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போகிறது, வேறொரு பகுதியை வெற்றி கொள்வதற்காக போகிறது. அவர்கள் திரும்ப எப்போது வருவார்கள் என்று தெரியாது. நான் வாசித்து சிரித்திருக்கிறேன், நான் வாசித்து கழித்திருக்கிறேன், நான் வாசித்து பெருமிதமும் வாசித்து வாசிப்பின் வழியாக ஞான செருக்கும் கொண்டிருக்கிறேன், நான் வாசித்து அழுதிருக்கிறேன், நான் வாசித்து துவண்டு போயிருக்கிறேன். ஒரு திருக்குறள் போதும் பசியின் கொடுமையை சொல்வதற்கு. இந்த மொழி போல உலகத்தில் ஒரு மொழி கிடையாது. திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் இல்லை, தமிழ். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாயிருந்தாலும் பூணூல் போட்டிருந்தாலும் போடாவிட்டாலும், பூணூலை மறைப்பதற்காக துண்டையே பொம்மநாட்டிகள் போடுற மாதிரி போட்டுக்கொண்டாலும், என்ன நின்ற நிலையிலேயே, நின்ற நிலையில் எப்படி எழுத முடியும் என்று எனக்கு தெரியவே இல்லை. எழுத்தாணியை வைத்துக் கொண்டு ஒருவன் நின்ற நிலையில் எழுத முடியவே முடியாது. போஸ் யாராக இருந்தாலும் திருவள்ளுவரையா, ஸ்காலரா, ஸ்கூலா, யூனிவர்சிட்டியா, அது பிறந்தது மயிலாப்பூரா, கன்னியாகுமரியா, எல்லாவற்றையும் தாண்டி எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் திருக்குறள் போன்ற ஒரு நூலை திருவள்ளுவரால் தமிழை தவிர வேறு மொழியில் எழுதியிருக்க முடியாது. எனவே திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் கூட அல்ல, தமிழ். ஏனெனில் இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்று நீங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் எழுதிவிட முடியாது. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, அவ்வளவுதான். மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல், 7 சொல்லில் பசியை இல்லாமையின் துயரத்தை, அதை விடவும் பெரிய துயரம் அதுதான் என்று சொல்லுகிற எழுத்து இலக்கியம். ஆம் நண்பர்களே, மொழிதான் நம்மை நாகரிகம் உள்ள மனிதர்களாக ஆக்கியது. நாகரிகமுள்ள மனிதர்களாக நம்மை ஆக்கிய மொழியை நாம் நாகரிகமாக்குவதே இலக்கியம், வேற எப்படி சொல்ல முடியாது. மனிதனை நாகரிகமாக்கியது மொழி, மனிதன் மொழியை நாகரிகமாக்கிய இடம் கவிதை, இலக்கியம். அந்த இன்மையின் இன்னாதது என்று வள்ளுவன் பாடியது போல் அந்த இன்மையை அவள் பாடுகிறாள். பசித்து கிடக்கிறாள், தன் வீட்டின் கீழ்த்தளத்திலே அவள் படுத்து கிடக்கிறாள், பசிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியே பார்க்கிறாள். ஒரு போருக்கு பிந்தைய செல்வங்கள் சூறையாடப்பட்ட, வளங்கள் எதுவும் இல்லாத, தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு மனுஷிக்கு வயிறு பசிக்கிறது. அவள் அப்படியே பார்க்கிறாள், ஒன்றுமே இல்லை. சற்று தள்ளி தொலைவில் உயிரம் தோய்ந்து மடங்கிய நிலையில் ஒரு புத்தகம் கிடக்கிறது. அதை அவள் எடுத்து படிக்கிறாள். அது ஒரு ஃபேரி டேல்ஸ், அவர்களது நாட்டில் அவர்களது மொழியில் எழுதப்பட்ட ஃபேரி டேல்ஸ். தமிழில் என்ன, தேவதை கதைகள், ராஜாராணி கதைகள். ஆமாம், அதை எடுத்து படிக்கிறாள், பசியோடு படிக்கிறாள், பசியை மறப்பதற்காக படிக்கிறாள். வாசிப்பின் உயரம் படிக்கிறாள்.
ஆனால் பசியை வாழ்நாளில் உணர்ந்த நான் என் அடிவயிற்றில் பசியின் வலியை உணர்ந்ததை விடவும் அந்த தீயின் உக்கிரத்தை உணர்ந்ததை விடவும் ஒரு எழுத்தில் உணர்ந்த கணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வாசகனாக அந்த கதையில் ஒரு அரசகுமாரனுக்கும் அரசகுமாரிக்கும் அவள் தகப்பனாருக்கும் தகராறு சண்டை. அந்த அரசகுமாரி தான் விரும்பிய ஒருவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். எல்லா காலத்திலும் இது பிரச்சனை போல தகப்பன் மறுக்கிறான். தகப்பனுக்கும் மகளுக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. வாக்குவாதம் முற்றி வாக்குவாதத்தின் இறுதியில் மகள் சொல்கிறாள், நான் விரும்பியவனை மணந்து கொள்ள நீ சம்மதிக்காவிட்டால் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் என்றார். தகப்பன் சொல்கிறான், நீ பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறவனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கோபமாக அரசி போய் இளவரசி போய்விடுகிறாள். தன் பணியாட்களை கூப்பிட்டு அரசன் சொல்லுகிறான், அவள் இப்போது பசியாயிருக்கிறாள், கோபமாயிருக்கிறாள், அவளுக்கு ரொம்ப விருப்பமான உணவுகளை சுவைபட சமைத்து அவளது மேசையில் கொண்டு போய் வையுங்கள் என்று சொல்கிறான். இந்த ஃபேரிட்டேல தகப்பனோடு கோபித்துக் கொண்டு தன் காதலுக்காக உண்ணாவிரதம் இருப்பது என்று தீர்மானித்த இளவரசி தன் மேசையில் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு விருப்பமான உணவுகள் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனானிமா எழுதுகிறார், நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன், அந்த உணவை அவள் சாப்பிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். ஏனெனில் அவள் காதலை நிறைவேற்றுவதற்காக அல்ல, பசித்திருக்க தனக்கு முன்னால் இன்னொருவர் அவருக்கு விருப்பமான உணவை சாப்பிடுவதை பொறுக்க முடியாமல் அல்ல, அந்த உணவு தனக்கு வேண்டும் என்பதற்காக அவள் அந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். நான் விரும்பியது போலவே அவள் சாப்பிடாமல் எழுந்து போய்விட்டாள். அவளுக்கு பரிமாறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு வகைகளை பற்றிய விவரங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. நான் அவர்களை சுரண்டி சாப்பிட வேண்டும் என்று விரும்பினேன். பசி உருவாக்கும் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் என்று எழுதியிருந்தான். அதை மூடி வைத்து விட்டு அழுதுருக்கிறேன். கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, ஒருபோதும் அல்ல. ஆமா, அதெல்லாம் பிரச்சனை. கண்ணீர் புனிதமானது. அறிவினால் ஆவது என் கொல், அது வள்ளுவம் தான். அறிவினால் ஆவது என் கொல், பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இது பிரிதின் நோய் தன்னோல் போய் போற்றும் தருணம் அது. அவ பசி எனக்கு பசிக்கிறது. அவள் கண்ணீரை அவளுக்கு பதிலாக நான் என் கண்களிலே இருந்து அவளுக்கு தருகிறேன். இந்த பசித்த தருணங்களை அந்த உணவை நான் சாப்பிடுவதற்கு முயன்றேன். பிறகு அது புத்தகம் என்று தெரிந்தது. என் பசி தீரவில்லை, ஓய்ந்து படுத்துக் கொண்டேன். என்னை விட சற்று வயது மூத்த, நான் எப்போதும் அக்கா என்று அழைக்கிற ஒரு பெண்மணி என் அருகாமையிலே வந்து என் பக்கத்தில் படுத்துக் கொண்டார். நாங்கள் ரொம்ப ஆறுதலாக இருந்தோம், ஏனெனில் இந்த இரவு எங்கள் உடலின் மீது பாய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். நான் ஆசுவாசமாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு பசித்திருந்தது, ஆனாலும் என் உடலின் மீது எந்த வன்முறையும் நடக்காது என்பது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அது எனக்கு உணவு கிடைக்காததை விடவும் உயர்ந்ததாக இருந்தது. ஒரு சொல்லும் ஒரு எழுத்தும் தொந்தரவு பண்ணுது. அந்த அக்கா பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டு கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இன்றைக்கு அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் போய்விட்டார்கள், இனி நமக்கு தொந்தரவு இருக்காது. உனக்கு சந்தோஷம்தானே? ஆம் அக்கா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது அனானிமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது அனானிமா. என்னக்கா கவலைப்படுகிறாய்? அவர்கள் தான் போய்விட்டார்களே, நீ கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவள் கேட்கிறாள். அந்த அக்கா அனானிமாவின் கைகளை பிடித்து கொண்டு ஆதரவாக சொல்கிறாள், அனானிமா எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனக்கு கவலையாக இருக்கிறது. அனானிமா, நீ 10-12 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக இருக்கிறாய் அனானிமா, அதற்கு என்னக்கா இப்போது? இல்லை அனானிமா, எங்கே நீ கருவுற்று விடுவாயோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று அக்கா அழ ஆரம்பித்தாள். நான் அவள் கைகளை பற்றி கொண்டு ஆறுதலோடு சொன்னேன், அக்கா அச்சப்படாதே,
பலர் நடந்த பாதையில் புற்கள் ஒருபோதும் முளைப்பதில்லை. நன்றி.